ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தங்கள் வேட்பாளருக்கு ஆதரவு தருமாறு பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி அணிகள் வரிந்து கட்டியிருப்பதால் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது. அதிமுகவில் இரண்டு அணிகளாக செயல்படும் பன்னீர்செல்வம் பழனிசாமி தரப்பு போட்டி வேட்பாளர்களை களமிறக்குவதால் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. இடைத்தேர்தலில் இரு அணிகளும் தனித்தனியாக மோதும் சூழ்நிலை ஏற்பட்டால் வேட்பாளர்கள் யார், இரட்டைகளை சின்னம் யாருக்கு என்ற கேள்வி எழுந்துள்ளது. இடைத்தேர்தல் மூலம் தங்களது பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் பன்னீர்செல்வமும் பழனிசாமியும் இருப்பதால் கூட்டணி கட்சிகளின் ஆதரவு பெறுவதில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கூட்டணி கட்சி தலைவர்களில் ஒருவரான தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியனை பழனிசாமி மற்றும் பன்னீர்செல்வம் தரப்பினர் தனித்தனியாக சந்தித்து பேசினர். காலையில் பழனிசாமி தரப்புடனான சந்திப்புக்கு பிறகு பேசிய ஜான் பாண்டியன், இரட்டை இலை சின்னம் யாரிடம் உள்ளதோ அவர்களுக்கே இடைத்தேர்தலில் ஆதரவு என்று கூறிய நிலையில், மாலையில் பன்னீர்செல்வம் உடனான சந்திப்புக்கு பிறகு பாஜகவின் நிலைப்பாடே தங்கள் நிலைப்பாடு என கூறி எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளார். மாட்டேன்னு சொல்லல, நாங்க இருப்போம் சொல்லல. இல்ல, தனித்தனியா நிக்க கூடாதுங்கிறது மக்களுடைய ஆசை, எங்களுடைய ஆசை, எல்லாருடைய ஆசை அதுதான். ஆனா ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஆனால் அதிமுக யாரிடம் இருக்குது என்று பொதுக்குழு யார் முடிவெடுக்கிறது, அதுதான் அதிமுக. அதன் அடிப்படையில் தான் நம்ம முடிவெடுக்க முடியும். இதனால அண்ணா மோபியஸ் வர்றேன்னு இருக்காங்க, பேசி பாக்குறேன். ஆமா, கண்டிப்பா ரெட்டையில எங்க இருக்கோ அங்கதான் ஆதரவு கொடுக்க முடியும். தமிழக மக்கள் முன்னேற்றம் அதுல தெளிவா இருக்கு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. எலெக்ஷன்ல எப்படி நிக்கிறது, என்ன போறது, இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேரணும்னு நம்ம பேசி அதை பற்றி தான் சிந்திச்சு பேசியிருந்தோம். இந்த டிஸ்கஷன் தான் போயிட்டு இருக்க தவிர என்ன யார் நிற்க போகிறாங்கிறது இன்னும் முழுமையாக முடிவெடுக்கல. அவங்க இவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த பிஜேபி ஒரு ஸ்டார், நான் என்டி அலைன்ஸில் இருக்கேன், அந்த இன்னும் அவங்க டிசைட் பண்ணலை. அதனால் அவங்க டிசைட் பண்ணப்பறம் தான் நம்ம முடிவு சொல்ல முடியும். இல்லை, அரசியல் கூட்டணி தர்மத்தை நிலைநாட்டணும்னு சொல்லி கூட்டணி தலைவர்களை வந்து சந்திக்கிறாங்க, அவ்வளோதான். ஏற்கனவே இடைத்தேர்தல் பணிக்காக 14 பேர் கொண்ட குழுவை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்திருக்கும் நிலையில், பாஜகவை போட்டியிட்டு பலத்தை நிரூபிக்க வேண்டும் என அக்கட்சியின் ஒரு பிரிவினர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்த சூழலில் தங்கள் வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி தரப்பு அணிகள் வரைந்து கட்டி நிற்பதால் முடிவு எடுக்க முடியாமல் பாஜக குழப்பத்தில் உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.